தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சமையல் ரெசிபியில இன்னைக்கு சுருளாப்பம் பார்க்க போறோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு ரெண்டு மூணு பொருள் வச்சு நம்ம சுருளாப்பம் பண்ண போறோம். இது வந்து ஆப்பம் மாதிரிலாம் இல்லை, இது வந்து மைதா மாவை வச்சு நம்ம இந்த சுருளாப்பம் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு இப்ப சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மைதா மாவு வந்து நான் இந்த சுருளாப்பம் செய்யறதுக்கு மைதா மாவு வந்து நான் கால் கிலோ மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து ஒரு ஒரு கால் மூடி தேங்காய் வந்து திருவுண தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் வந்து சக்கரை வந்து ஒயிட் சுகர் வந்து நான் வந்து ஒரு 100 ஒயிட் சுகர் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து இந்த மாவு வந்து எப்படி கலக்கி நம்ம இந்த சுருளாப்பம் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வந்து திருவி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த தேங்காய். இது வந்து ரொம்ப சிம்பிளா இந்த சுருளாப்பம் செய்யலாங்க. இந்த தேங்காயில வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த 100 சக்கரை, இதை கொட்டி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்படி நம்ம தேங்காய் பூ சர்க்கரையும் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து பூரணம், நம்ம நம்ம சுருளாப்பத்துக்கு வந்து பூரணம் அங்கே இது. இது அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ வந்து நம்ம இப்போ வந்து மைதா மாவு வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த தேங்காயும் சர்க்கரையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மைதா மாவில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு இந்த மாவு வந்து நம்ம கலந்துட்டு இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கலந்துக்கணுங்க. இப்படி நம்ம தண்ணி சேர்த்து தோசை மாவு ஊத்துற அளவுக்கு நம்ம இதை சேர்த்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம எப்படி சுருளாப்பம் ஊத்தலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ வந்து நம்ம சுருளாப்பத்துக்கு வந்து நம்ம தோசை ஊத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மைதா மாவில் தாங்க இது செய்யணும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம இது மைதா அது கோதுமை மாவோட மைதா மாவில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வந்து சுருளாப்பம் செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து தோசை தவா வச்சுட்டோம், சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சு நம்ம மைதா மாவு தோசை பாத தோசை பதத்துக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஊத்தப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம மைதா மாவில் தோசை ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம எப்படி சுருளாப்பத்துக்கு அந்த தேங்காய் நம்ம பூர்ணம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் எப்படி வச்சு சுருட்டலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த மைதாவில் நம்ம கரைச்சி வச்ச இந்த தோசை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சுருளாப்பத்துக்கு. இப்போ வந்து நம்ம பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தேங்காயில் வந்து தேங்காய் துருவி சக்கரை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து இப்படி நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் வந்து எல்லாம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். சூப்பராக இருக்குங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்லாம், நீங்கள் நைட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் இதை சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம இதை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இந்த தேங்காய் பூ சர்க்கரையை. இப்போ வந்து இதை எப்படி இந்த சுருளாப்பத்தை சுருட்டலான்னு பார்க்கலாம். இதை வந்து இப்படி நல்லா டைட்டாக அப்படி சுருட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுருளாப்பம் ரெடி.